या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नमस्तस्य नमो नमः। वेल् वेल् मुरुगा पृथ्वीवेल् முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்னா டாக்டர் மகேஷ். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி பல்வேறு நபர்களுக்கு ரொம்ப பிரியமான நிகழ்ச்சியாக இருக்கு. அதில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஓம் ராஜயோகியை நமஹங்கிற மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். ஒருத்தர் சொன்னாங்க, சார் நான் இந்த மந்திரத்தை சொல்லி போனேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், 2.5 வருஷமாக வேலை இல்லை, ஆனால் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். மிகப்பெரிய இடத்துல எனக்கு ஒரு அற்புதமான வேலை கிடச்சிது. நான் நல்ல நிலையில் இப்போ இருக்கேன் சார். அதுக்கு இந்த மந்திரம் ஒரு பிரதானியமான காரணமாக இருக்குது. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, மனிதர் வாழ்க்கையில் எப்பப்போ கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நிறையா பேர் என்னை நேரில் பார்க்கும்போதும் எங்கே போகும்பொழுதும் கேட்குற வழக்கங்கள் இருக்குது. அதற்காக இந்த அற்புதமான கதை. ஒரு முறை சீதாபிராட்டி உங்களுக்கு தெரியும், மான் மானை பார்த்து தேடி போய் கடைசியில் ராவணன் கிட்ட அகப்பட்டு ரங்காவில் கொண்டு ராவணன் வந்து அந்த இடத்துல வச்சார். அசுரை ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா அரக்கிகள் முன்னாடி. அப்போ ஆஞ்சநேயர் போகிறார், அங்கே போய் ஒரு மரத்துக்கிட்ட ரொம்ப அழகாக உட்காந்து ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய் ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய் ராம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிற. சொல்லி முடித்த உடனே ரொம்ப அழகாக ஆஞ்சநேயர் சொல்கிறார், ராமரை மணந்த பத்னியாக சீதாதேவி இருக்க, ராமரும் சீதையும் காட்டுக்கு செல்ல, சீதை பிராட்டி மானை தேடி செல்ல, இந்த லங்காராஜனாக இருக்கக்கூடிய ராவணன் சீதை பிராட்டியை சிறைபிடிக்க, ராமர் நிச்சயமாக சீதா பிராட்டியை காப்பாற்றுவார் என்ற உறுதிமொழியோடு தியானம் செய்ய, அவருக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயராகிய நானும் இருக்க, இப்படி ரொம்ப அழகாக அந்த ராமாயண கதையை ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த ராமாயண கதையை சொன்ன உடனே சீதா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, ராமபிரானை கூப்பிடக்கூடிய ஆஞ்சநேயருடைய அந்த சொல்ல கேட்ட உடனே இது ஆஞ்சநேயர் தான் தெரிஞ்சுட்டு, இது வேற ஒன்றும் இல்லை. யார் ஒருத்தருக்கு கஷ்டம் வந்ததோ அந்த கதையை சுருக்கமாக படிச்சல்னா போதும். யார் ஒருவர் இந்த ராமாயண கதையை ரொம்ப சுருக்கமாக, இப்போ நான் சொன்ன மாதிரி சுருக்கமாக சொன்னால் போதுமா, ராமருடைய அனுகிரகம் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடச்சிரும்னு சொல்லியிருக்கு. ஆக யாரெல்லாம் மன கஷ்டப்படுறதோ இந்த கதையை மட்டும் ஒரு நாளைக்கு நினச்சி பார்த்துட்டா போதுமா, நமக்கு வந்த கஷ்டம் பெரிய கஷ்டம் இல்லைன்னு நமக்கு தோணிடும். ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் ராமநாமத்தோடு ஆரம்பித்து இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 28/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். 7:45 வரை பின்பு திருவோணம். இன்றைய திதி த்விதியை. 11:56 வரை பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு சனிக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரம் சனி பெருக்கும்னு சொல்லுவேன். இந்த சனிக்கிழமை போய் கோயில்களுக்கு போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் 7.5 சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குதுன்னு நினைக்கிறவாளுக்கு, சனி தசை இருக்கிறவாளுக்கு, ஆயுள் கண்டங்கள்லாம் இருக்கிறவாளுக்கு சனீஸ்வரர் வேண்டினோம்னா அந்த கஷ்டகாலங்கள்லாம் போய் நன்மைகள் பெருகும்னு சொல்கிறாள். உத்திராட நட்சத்திரம், இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவா, அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி மெடிக்கல் காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, வாழ்க்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான நாள். அதே மாதிரி தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த வாழ்க்கையில் இந்த உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் மாறுதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரமாக இன்றைய நட்சத்திரம் இருக்குது. சரி, நட்சத்திரத்தோட சிறப்புகள் பற்றி பார்த்தாச்சு. இந்த நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
மேஷராசி என்பவர்களுக்கு சுகமான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் யார்ட்டையும் வெளியில சொல்லாம மனசுலயே நினைச்சுட்டு இருக்கேன் பாருங்களேன், அந்த காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். யாராவது நட்பர்கிட்ட பேசுவில், அது ரொம்ப நாளாக பார்க்காதவாட்ட பேசும் பொழுது, கொஞ்ச நேரம் மனசார சொல்லும் போது, பல விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொள்ளும் போது மனசு திருப்தி ஆகக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். குழந்தைகளுடைய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கும். சில நேரம் உணவு மூலமான உபாதைகள்னு சொல்லுவாள், ஒருவேளை அதிகமாக சாப்பிட்டுட்டாலோ இல்லை நம்ம உடம்புக்கு ஆகாத சாப்பிட்டுட்டாலோ வயிறு சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. பூர்வீக சொத்து லாபங்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அருமையான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, ஆதாயத்தோட பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். கமிஷன் பேஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. காய் மண்டி வச்சுட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பலன்கள். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, பெர்ஃப்யூம் சம்மந்தமான உத்தியோகம், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களும், தறி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்கள் முந்தி ஃப்ரீயாக செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போது சர்வீஸ் சார்ஜ் மாதிரி போட்டு செய்யக்கூடியதாக இருந்துருப்பேன். பணவரவுகள் தேடி வரும். கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்குற பழக்கத்தை விடுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, நன்மை பெயக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். திருவாதிர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு இரவு நேர பிரயாணம் வேண்டாம். யாரையும் நம்பி ரெஃபரன்ஸோடு போகிறனாலும், யாரையும் நம்பி டக்குன்னு ஒரு செயல்களில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இன்சார்ஜாக போட்டிருக்கேல், அவள் நல்லது பண்ணுறாளா இல்லையா, இவள் ஏதாவது பணத்தை எடுக்கிறாளா இல்லையாங்கிறத ரொம்ப சூக்ஷமமாக பார்த்து கவனித்து செயல்படுத்துறது ரொம்ப முக்கியமாக இருந்துன்னு இருக்கணும். எல்லாத்துக்கிட்டேயும் வியாபார ரகசியங்களை சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிற நல்லது. ஒரு காரியம் முடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. திருவாதிரை புனர்பூசம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் யாருக்கேனும் சிபாரிசு பண்ணுறதும் வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களே, வரவுகளுக்கும் செலவுகளுக்கும் சரியாக இருந்துட்டு இருக்கிறோம். வியாபார விஷயங்களில் பேலன்ஸ்டாக போகக்கூடிய தினமாக இன்றைய தினம். ரொம்ப நாளாக வேலைக்கு இருந்தால் ரொம்ப உறுதியாகும். நமக்கு பாத்திரமாக இருந்தவருக்கு வேலை இல்லை, அதாவது வேலை நம்ம விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் முடக்கங்கள் அப்பப்போ ஏற்படும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம எப்போவுமே ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய ஆர்டர்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்ப சம்பந்தமான வழக்குகள் இருக்கிறவர்களுக்கு அந்த வழக்குகளில் நல்ல மாற்றமும் நல்ல தீர்ப்புகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்கள், செய்யாத விஷயத்துக்காக தண்டனை இருந்துருக்கிறவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அப்பப்போ தடங்கல்கள் நிறையா வரும். அந்த தடங்களை தாண்டி அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யார்ட்டையும் சாதாரணமாக கீழிறங்கி போக மாட்டேன், ஆனால் இப்போ காலத்தில் எல்லாத்துக்கிட்டையும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தோடைய ஐடியாவும் கேட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப வெல் விஷர் உங்களுக்குன்னு இருக்கிற வாட்டை அதை கேட்டுருந்தா நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, ஆனால் அகலக்கால் வைக்கிறதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வரவுகளும் இருக்கும், செலவுகளும் இருந்துருக்கும். கூடிய சீக்கிரம் இடம் பொருள் வீடு மனை வாகனங்களும் வீடு கட்டுறதுக்குள்ளான வாய்ப்புகளும் தேடி வரும். பூர்வீக சொத்து அமை பூர்வீக சம்பந்தமான தொழில் உங்களுக்கு அமோகமாக அமையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, நிறையா காரியங்களில் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக பார்க்காத வாழை இன்றைய தினத்தில் பார்ப்பேன். ரொம்ப பிடித்த வாழை சந்திக்கும் போது மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குது. அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்லேயும் அதுமாதிரி ப்ரோக்கரேஜிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருவோம், மீடியேட்டர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை, பணவரவுகள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அதாவது கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை
பணவரவுகள் தேடி வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும். திருஷ்டி பட்டாப்பில் அப்பப்போ சண்டைகள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன், ரொம்ப அழகாக சகோதர சகோதரருக்கு முந்தியெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பேன். நான் இப்போ பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அவள் ஏதாவது பேசினா அப்பப்போ மனசங்கடல், எனக்கு முன்னாடி இப்படி கிடையாது, இப்போ மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையேங்கிறத மற்ற வாழ்க்கையோ இல்லை பெற்ற வாழ்க்கையோ எடுத்து சொல்லுவேன். அவள் பார்த்து திருப்பி அவங்கக்கிட்ட சொல்லும் போது திருப்பி அந்த மனசங்கடங்கள்லாம் போயிடும். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவா, ஆடிட்டிங்காக பண்ணிச்சுட்டு இருக்கிறவா, டேலி படிச்சுட்டு இருக்கிறவங்க, மேல் படிப்பு பண்ணி அதில் ஒரு ரீசர்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு துளாராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள். பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். இன்றைய தினம் துளாராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, அகஸ்தியர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாமையும் வீட்டில் சொல்லாமையும் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஆபத்தான நேரத்தில் ஒட்டு மொத்தமாக சொல்லும் போது அவளுக்கே ஒரு கருக்குன்னு இருக்கும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான லாபகரங்கள் கூடிய ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, டீச்சிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும், காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கும் மேல் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருந்தவாளுக்கு உபாதைகள்லிருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். பெண்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தவாளுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு, பிரத்திங்கர வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேர்களே, சில காரியங்கள்லாம் நம்மளுக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜமாக இருந்துருக்கும். வெற்றி ஆகிடுத்துன்னா மன மகிழ்ச்சி நிறையா இருந்துருக்கும், தோல்வி ஆகிடுத்துன்னா அப்பப்போ வருத்தப்படுவேன். இந்த தினத்தில் வெற்றிகளும் தோல்வியும் சரிசமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொன்ன காரியங்கள் அவள் கேட்கறது இல்லை, அவள் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட பேசுகிறதே நிறுத்திடுவோன்னு சொல்லி ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஒரு சில காரியங்கள் ஒத்து வராதபோது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி. குடும்பத்தார் இருக்கிறவா சில பேர் அட்வைஸ் பண்ண உங்களுக்கு அப்பப்போ கோபம் வரும், என்ன எனக்கு தெரியாதா, நான் வேலைக்கு போயின்னு இருக்கேன் எனக்கு தெரியாது, நீ என்ன மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாலோ யாராவது சொன்னாலோ இன்றைய தினத்தில் சின்ன விஷயத்துக்கு சில கோபங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆன்சைட் சம்மந்தமான வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே. அமைதியாக இருந்து பல காரியத்தை சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே யோசிப்பில் நல்லது தான். ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமே என்னன்னு கேட்டேன்னா எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அற்புதமான பலன்கள் இருக்கும். கூடிய சீக்கிரம் வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டே வரல, எனக்கு ஒரு வேலையே அமைய மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டவா கூட இன்றைய தினத்தில் முயற்சி பண்ணால் அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பெரியவங்களுக்கு மதிப்பு கூடாத சட்டுன்னு பேசுறது, சட்டுன்னு அவள் ஏதாவது சொன்னான்றதுனா அப்பாவை சொல்கிறது இல்லை அம்மாவை சொல்கிறது, இந்த விஷயத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அது யாராக இருந்தாலும் சரி வயசானவளுக்கு மதிப்பு கொடுத்தா நல்ல பலன்கள் இருக்கும், நமக்கு பூர்ணமான ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவள் அப்படி பேசலையே அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுடைய ஏஜில் நம்ம வந்தாலும் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க. மகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே. நன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெயர் புகழ் அந்தஸ்து பதவி கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை சந்தித்து உங்களை மதித்து அதன் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. ஆர்மி நேவியில் வேலை செஞ்சுருக்கோம், மரேன் இன்ஜினியராக இருந்துருக்கிறவாளுக்கு, கம்யூனிகேஷன் சம்மந்தமான உத்தியோகம் HR-ஆக இருந்துருக்கோம், CEO-ஆக இருந்துருக்கோம், கம்பெனியில் பெரிய பொறுப்புகள் இருந்துருக்கிறவாளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களே, உற்சாகமான நாள் இன்றைய தினம். நடக்காத காரியங்கள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் சட்டுன்னு நடந்துடும். உங்களை பார்த்து பெரிய மதிப்புகள் இல்லை யாருக்கும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்குவாள்,
உங்களை பார்த்து மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது ஆகா நம்மளுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா அப்பப்போ கருத்து வேறுபாடு நடக்கும், அந்த கருத்து வேறுபாடுகள்லையும் சில நேரங்கள் ஒற்றுமையாக ஒரு முடிவெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. யாரேனும் குடும்பத்தில் யாராவது பெரியவாக்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு அப்பப்போ வருத்தப்பட்டுருக்கும். கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்குறத தவிர்த்துக்கிற நல்லது. நம்மளால் இவ்வளோ தான் முடியும்னா அவ்வளோ பண்ணிக்கணும், அகலக்கால் வைக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மீனராசி என்பர்கள் பிறருக்கு சொல்லுவோம் நமக்குன்னு வரும்போது சில யோசனைகள் இருக்கும், ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமான நல்ல காலகட்டம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்றைய தினத்துக்குண்டான வழிபாட்டு தெய்வங்களையும் நம்ம பார்த்தோம் உங்கள் ராசிக்குண்டானது. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்களா, நிறையா பேர் இந்த ஆமை வந்து மோதிரமாக போட்டுக்கிற பார்த்துருப்போம். அதேமாதிரி ஆமையை வந்து வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருப்பான். அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்கே, ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்கிறதுண்டு. பழமொழிக்கு ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி நிறையா கருத்துக்கள் இருக்குது. அதாவது எந்த ஆமை புகுந்த வீடு சரியிருக்காது அப்படின்னு பார்த்துட்டோம்னா முயலாமை இயலாமைன்னு சொல்லுவாங்க. முயலாமை இயலாமை நிச்சயமாக இந்த ஆமைகள் இருந்ததுன்னா வீடு வந்து விளங்காதுன்னு சொல்லுவாள். அமீனா புகுந்த வீடுன்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்துட்டாள் அப்படின்னு சொன்னால் நம்ம எதாவது கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கு அவள் தான் வந்து வைப்பாள். அதனால தான் அந்த மாதிரி சொல்கிற வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் ஆமை புகுந்த வீடு சரியிருக்காதுன்னு சொன்னால் முயலாமை இயலாமை இதெல்லாம் பார்த்துட்டாள்னா நமக்கு சரியிருக்க இந்த விஷயங்கள்ல இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதுன்னு பெரியவங்க சொன்ன விஷயம். ஆக ஆமை வீட்டில் இருந்ததுன்னா நல்லதா, அதாவது ஆமை மோதிரம் போட்டால் நல்லதா, இது அணுகக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது வந்துருக்கு. பொதுவாக பார்த்துட்டோம்னா சைன வாஸ்துவில் இது பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வழக்கங்களில் அப்படி மோதிரம் போடணும்னு அவசியங்கள் இல்லை. ஆக இது ஒரு புதுமையாக ஏற்படுத்தின விஷயங்கள் தான் அப்படின்றதே சொல்ல முடியும். நான்காலத்தில் அதாவது இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்துட்டோம்னா அது ஒரு குட் சைன். அதாவது இன்றைக்கி கொடி மரத்துக்கு கீழே ஆமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஐம்புலன்களை அடக்கக்கூடிய சக்திகள் இந்த ஆமைக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்கக்கூடிய சக்திகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சைன் வந்து பெட்டர் சைன், அதாவது பெஸ்ட்டு சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் எனக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதுல இதை பிரத்யேகமாக எதுவும் கிடையாது. ஆனால் போட்டுக்கிறது போடாதது அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டம்தான். போட்டதுனால நல்லதும் கிடையாது, போடாததுனால கெட்டதும் கிடையாது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ஆக இந்த ஆமைங்கிற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா இது செல்வத்தை கொடுக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டுட்டோம்னா ஆமாம், அதாவது குபேர சம்பத்துன்னு சைனா வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மிருகத்தில் ஒரு வகை அப்படின்னு சொல்ல முடியும். ஆமைக்கு வந்து வருஷம், அதாவது நீண்ட ஆயுள் தரக்கூடியதுன்னு சொல்லலாம். எப்போவுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய எல்லா இதையும் பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ் சைன் இருந்தால் நல்லது தான். ஆமை பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் சைன் தான், நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடியது, நிதானமாக நகரக்கூடியது, பல விஷயங்களில் ரொம்ப அழகாக முடிவெடுக்கும்போது நம்ம நிதானமாக நகர்ந்தோம்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கை உகந்தது. அது மாதிரி பாசிட்டிவ் சைனாக நினச்சிட்டு நம்ம கையில் போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சீன வாஸ்து பிரகாரம் அந்த ஆமையை வந்து கோல்டன் இதுன்னு டாட்டாய்ஸ்னு சொல்லுவோம், அதை வச்சுங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது சாஸ்திர சம்பிரதாயங்களில் இது போடுறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு சிம்பிளாக பார்த்து போட்டுக்கிறது நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் இதை போட்டுண்டா நல்லது அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மனநிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவலில் இந்த ஆமை மோதிரம் போட்டுக்கிறது, ஆமை வந்து படமாக வீட்டில் வைத்துக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டுட்டோம்னா ஆஸ் அ சிம்பிள் இது சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. நான் ஏற்கனவே கூட நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கேன், வீட்டில் வந்து குதிரை படம் வச்சுக்கிறது, எந்தெந்த ராசிக்கார எந்தெந்த படம் வச்சுட்டா விசேஷம் கூட நானே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு சிம்பிள், அந்த சிம்பிள் வந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த தன்மை. ஏன் யோகாவில் கூட பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நிறையா போசஸ் வந்து அனிமல் போசஸ் தான் நிறையா இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆக மிருகங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு நிறைய ஒத்து கொடுக்கக்கூடியது, இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாள். ஸோ ஆஸ் அ சிம்பிளாக இதை நம்ம பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை வைத்து நம்ம நிறையா கற்றுக்க முடியறது. ஆனால் சாஸ்திரங்களில் இப்படி போட்டுண்டா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஆமை மோதிரம் போட்டுக்கலாமா, ஆமையோட படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு நம்ம கொடுத்த பலன்கள் ஆமை முயலாமை இயலாமைங்கிற விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதே தவிர மற்றபடி எல்லாமே விசேஷமான பலன்கள் தான் சொல்லி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதிய உண்மையர்களுக்கு மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.